அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம். இருக்கின்ற நிலையில இருந்து ஒரு விஷயத்தை இல்லை அப்படின்ற ஒரு நினைச்சு வாழ்றதுன்றது ஒரு பெரிய விஷயம். அது வந்து உச்சக்கட்ட ஒரு சரணாகதி அடைந்தவங்களுக்கு மட்டும்தான் அது வந்து சாத்தியப்படும். சரணாகதினா கடவுள்கிட்ட மட்டும் இல்லை, நீங்கள் ஒரு கோலை ஃபிக்ஸ் பண்ணிருக்கீங்க, ஒரு எய்ம் இருக்கு, அந்த எய்ம் அடையணும், அந்த குறிக்கோளை அடையணும் அப்படின்னும்பொழுது யாரால வந்து 100% தங்களை ஒப்படைத்து அந்த விஷயத்தோடு நான் தங்களை இணைத்து கொண்டு பிரயாணப்பட முடிகின்றதோ அவங்களால் மட்டும்தான் அது சாத்தியப்படும். ஸோ அந்த வகையில் நீங்கள் அனைவரும் பிரம்மாண்டமான வெற்றி பெறணும், நிம்மதியாக இருக்கணும், நிறைவாக இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும், செல்வ செழிப்புடன் இருக்கணும் அப்படின்னா பி பாசிட்டிவ். பாசிட்டிவாக இருக்கிறதுக்கு மெயினான விஷயங்கள், என்ன நெகட்டிவான கமெண்ட் இருந்தாலும் அதை நீங்கள் பாசிட்டிவாக எடுத்துங்க. கொசு போல் என்ன நெகட்டிவான விஷயங்கள் சொன்னாலும் அதில் காதலை கொண்டு வராதிங்க. மேக்ஸிமம் என்ன நெகட்டிவான விஷயங்கள் நீங்கள் பார்க்க நேரிட்டாலும் அது கண் அந்த கண் அதனுடையே வந்து கண் குருடான மாதிரி நீங்கள் இருந்துக்க வேண்டியதான். எந்த நெகட்டிவான விஷயங்கள் நீங்கள் பேசணும்னு இருந்தாலும் நீங்கள் உங்களுக்கு பிறவிலே நீங்கள் ஊமைன்ற மாதிரி நினச்சிட்டு பேசாமல் இருந்துருங்க. சில இடங்களில் பேசாமல் இருக்கிறதையும் பார்த்ததை பேசாமல் இருக்கிறதுலையும் கேட்டதை நம்ம பேசாமல் இருக்கிறதுலையும் பெரிய வெற்றி இருக்கின்றது. அந்த வெற்றியை வந்து நான் நிறைய இடத்தால பெற்றிருக்கேன், நிறைய பேசியிருக்கேன், நிறைய வந்து சங்கடங்கள் எனக்கு கிடச்சிருக்கு. பேச்சை குறைச்சதுக்கப்புறம் தான் யார் இருக்கணும் யார் இருக்கக்கூடாது நம்முடன் அப்படின்ற ஒரு விஷயம் தெளிவாக தெரிஞ்சது. அதனால தான் என்னால் வேகமாக பிரயாணப்பட முடிகின்றது. அப்போ நீங்களும் பாசிட்டிவாக ஆகணும்னா இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் கவனத்தில் வச்சுங்க, நீங்களும் நிச்சயமாக பெரிய வெற்றியை பெற முடியும். ஸோ எப்படி இந்த ஆல்ஃப்ரெட் நோபல்லாம் பார்த்தீங்கன்னா அவருடைய பேரை ஒரு முறை பத்திரிகையில் தவறுதலாக யாரோ இருந்ததுக்கு இவருடைய பேரை போட்டு என்ன போட்டாங்கன்னா சாவு வியாபாரி அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அவரை மேலே வந்து டைனமைட் கிங் அப்படின்னு போடுறாங்க. டைனமைட் கிங்ன்றது நல்லது தான், அவர் தான் வந்து அந்த வெடிகுண்டை கண்டுபிடிச்சவர். ஆனால் கீழே வந்து மரண வியாபாரி அப்படின்னு சொல்லி போட்டவுடனே அவர் துடிச்சு போயிடுறார். அப்போ நம்ம செத்தப்புறம் தெரியாமல் அவங்க போட்டாங்க, செத்தப்புறம் நமக்கு மரண வியாபாரின்ற பேராக வரும் அப்படின்னு சொல்லிட்டு அதை மாற்றுறதுக்கு என்னென்னு திங்க் பண்ணி தான் அவரை இன்னைக்கு அமைதிக்கான நோபல் பரிசு அப்படின்னு ஒரு விஷயம் சொல்ல பார்த்தீங்கன்னா அந்த நோபல்ன்றதே டைனமைட்டை கண்டுபிடிச்சவரோட பேரில் தான் வழங்கப்படுது. எல்லா நோபல் பரிசுன்னு சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களுமே அவர் உருவாக்குனது. அப்போ நம்மகிட்ட இருக்கக்கூடிய விஷயங்களை சீர்தூக்கி பார்த்து அது சரி பண்ணுற பட்சத்தில் வெற்றியின் உச்சத்தை நாம் அனைவரும் தொடுவோம். நாமும் ஒரு நாள் அந்த ஆல்ஃப்ரெட் நோபல் போல் உலகம் புகழக்கூடிய மனிதனாக மாற முடியும். அதுக்கான சாத்தியக்குறிகள் எல்லாமே நம்மிடம் இருக்கின்றது. ஒன்லி திங் வந்து ஒரு இன்ச்சு ஒரு நம்ம கொஞ்சம் தள்ளி நிற்கிறோம், அந்த ஒரு இன்ச்சு நம்மளுடைய எஃபர்ட் போட்டோம்னா வி ஆர் த வின்னர், வி ஆர் ஹியர் டு வின் த கேம். ஆல் இஸ் வெல், இதுவும் எதுவும் கடந்து போகும். நாளை மீண்டும் ஒரு அற்புதமான தகவல் உங்களை சந்திக்கின்றேன். இந்த அரிய வாய்ப்பு கொடுத்த ஆண்டாளுக்கும் நரசிம்மருக்கும் திருச்செந்தூர் பழனிமுருகுக்கும் என் மனமார்ந்த நன்றி. ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா வென்று வாடி வாடும் இவ்வாடுதலே. எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம். நன்றி, வணக்கம், சர்வம் கிருஷ்ணார்ப்பணம், ஜெய்ஹிந்த். ஆல் இஸ் வெல், இதுவும் எதுவும் கடந்து போகும். வீரவேல் விட்டு